வணக்கம் பாலியோ க்ரோபோஸ் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பண்ண போறது பனீர் டொமேட்டோ கறி. தக்காளி போட்டு ஒரு பனீர் கறி பண்றோம். ஒரு மேஜை கரண்டி எண்ணெய் போட்டிருக்கேன், தேங்காய் எண்ணெய் ஒரு மேஜை கரண்டி. நீங்க நெய் போடுறதாலும் நெய் போடலாம். இதுல வெங்காயம் அரை கப்பு, அதில் கொஞ்சம் கறிவேப்பிலையும் நான் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கறிவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு லேயர் போட்டாச்சு. இதற்கு மேலே தக்காளி வதக்கல். நம்ம தக்காளி வதக்கல் எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த சேனலில் வீடியோ இருக்குது. அது அரை கப்பு போடுங்க. ஸோ அரை கப் தக்காளி வதக்கல், இதை ஒரு லேயராக போட்டுட்டு குழம்பு மிளகாய் தூள் அப்படின்னு கிடைக்கும், இல்லை வீட்டிலே நீங்கள் பண்ணலாம். அது ரெண்டு டீஸ்பூன், ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இதில் உப்பு இஞ்சி பூண்டு விழுது, அரை தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, அரை தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கோம். அரை தேக்கரண்டி உப்பு போட்டுக்கலாம், அரை தேக்கரண்டி உப்பு. ஸோ நம்ம போட வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டாச்சு. 200 கிராம் பன்னீர் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை மூடி அப்படியே நேரடியாக உள்ளனா வச்சிடுறேன். இப்போ நம்மளுடைய மேஜிக் பாட்டை மூடிடலாம். மூடிட்டு விசில் போட்டு ஒரு 2-3 விசில் விடலாம். எனக்கு நல்லா கொஞ்சம் ஃப்ரைடு எஃபெக்டோடு வேணும் அப்படின்றதுனால நான் 3 விசில் விடுறேன். இண்டக்ஷன் ஆன் பண்ணி ஸ்டாண்டர்டைஸ்டு ஹீட்டு 1200 வாட்ஸ் வச்சுருக்கேன். மேபி இது வந்து ஒரு 4-5 நிமிடத்துலேயே தயாராகிடும். நான் 5 நிமிஷம் வச்சுருக்கேன் ஒரு கெஸ்ஸிங்க்கு. பட் இதில் ரொம்ப முக்கியம் விசில் கணக்கு தான். 3 விசில் வரட்டும், 3வது விசில்ல அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். பாருங்க நண்பர்களே, நம்ம 3 விசில் வச்சிருந்தோம். எனக்கு சரியா 3.5 நிமிடம் கடந்து 4 நிமிஷத்துக்கு முன்னாடியே 3வது விசில் வந்துருச்சு. நான் இண்டக்ஷன் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் இமீடியட்டா ரிலீஸ் பண்றேன். பாருங்க ப்ரெஷர் கம்ப்ளீட்டா ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்மளுடைய இன்னர் பாட்டை பொறுமையாக வெளியில் எடுங்க, அது சூடாக இருக்கும். பன்னீர் உள்ள அந்த கரெக்டான ஒரு ஹீட் கொடுத்துருக்கோம். கீழே நம்ம வச்ச அந்த ஆனியன் டொமேட்டோ எல்லாம் ஃப்ரை ஆகி ஒரு ஃப்ரைட் எஃபெக்டில் இருக்கும். இப்போ இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஒரு நல்ல ஒரு ஃப்ரைட் எஃபெக்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதில் நம்ம பன்னீரை அப்படியே சேர்த்துற வேண்டியதுதான். பன்னீரை எடுத்து இதில் சேர்த்துட்டு ஒரு பரட்டு, ஒரு பரட்டு பரட்டுங்க. பாருங்கள் பன்னீர் டொமேட்டோ கறி ஒரு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். தக்காளியுடைய அந்த ஜூஸு, காரம், அந்த போட்ட குழம்பு மசாலா தூளுடைய காரம் எல்லாம் அருமையாக செட்டாக இருக்கும். ஃபைனல் டச்சாக ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு ஒரு பரட்டு பரட்டிடுங்க. அது ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். வெளிக்காற்று பொட்ட உடனே பாருங்கள் அது ஸ்லோவாக ஃபுட்டோட கலர் வந்து ஒரு லைட்டாக மாறும். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா அது குக் ஆகிருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்டே உங்களுக்கு வந்திருக்கலாம். பட் பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ பன்னீர் டொமேட்டோ கறி சூப்பராக டெவலப் ஆகிருக்கு, நல்லா வந்திருக்கு.
பேலியோவில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான மீலாக இருக்கும். எஸ்பெஷலி சைவ பேலியோவில் இருக்கவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. நான் உங்கள் கண்ணன் அழகிரிசாமி.